அப்பாடா ஒரு வழியா நீ மதியா தூங்கலாம். டேய் உனா குணா ஏன்டாது? நான் தான் பா ஊசிக்க மாட்டேன். நீ யார்? என்னடா வேணும் உனக்கு? எனக்கு இப்போ பாட்டு பாடணுமே. பாட்டா? சரி பாடு, நல்ல மெலோடி சாங்காக பாடு. ஐயோ டேய், உனக்கு என்னடா வேணும் இப்போ? எனக்கு ஒரு சந்தேகம். நான் ராத்திரி படுத்துற பாடுவேன், உனக்கு என்னடா சந்தேகம் சொல்லி தொடடா. அதாவது ஸ்பைனல் படத்தில் நம்ம வைட்ஸ் போய் கேப்டன் சிங்கை காப்பாற்றல, அது கேனன் யூவான்னா நோகம் படத்தில் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் போய் நம்ம எம்ஜே காப்பாற்றலாம் கேனன் யூவன் தானே? ஏண்டா இதெல்லாம்? ஆமாம் ஆமாம். எப்படி நம்ம மாஸ்டர் கேட்டுக்கிறேன்? மாஸ்டர் டே 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 இல்லா, நானே சொல்கிறேன் இது எப்படி கேனன் யூவன் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணோம், அவ்வளோதானா? சொல்கிறேன் கேட்டுக்க. இப்போது உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நோட் இருக்குன்னு வச்சுக்க, அதில் ரெண்டு பேஜஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு உன்னோட ஓன் யூனிவர்ஸ், அதாவது உன்னோடது, ரைட் சைடு என்னோடது. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க உன் பேப்பரில் நீ என்ன வேணால் பண்ணலாம், வரையலாம், கருக்கலாம், ஸ்கிரிப்ட் எழுதலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது உன்னோட பேப்பர். அதில் நான் வந்து ஏதாச்சும் பண்ணேன்னா அதுதான் கேனன் யூவன்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உன்னோட பேப்பரில் நான் ஒரு கோடு போடுறேன், அது கேனன் யூவன்ட்டை ட்ரிகர் பண்ணுது. அதே கொட்டை நான் ரப்பர் வச்சு அழிச்சிட்டேன், இப்போது அந்த பேப்பர் பழைய மாதிரி அதே நிலைமை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த கேனன் யூவன்ட் நடக்க போகிறதில்ல, ஏன்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே உன்னோட பேப்பரில் இல்லை. இதை நோவே வந்து கூட எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கோடு போட்டேன்ல, அதான் கிரீட் அப்படின்னு எஞ்சியவை தள்ளி விட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ். ஸோ அந்த சீக்வன்ஸை எரேஸ் பண்ணுற மாதிரி ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டார். அதனால் நீ கேன் யூவன் கிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுமே இருக்குது, ஸ்பைடர்மேனோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத யாராச்சும் ஒரு ஆள் ஸ்பைடர்மேனுக்கு உணர்த்திட்டு போனேன். எம்ஜியோட டெத்தில் அவர் எதுவுமே கற்றுக்க போகிறது இல்லைங்கிறதுனால அது ஒரு கேனன் ஈவெண்ட்டாக கன்சிடர்டே ஆகுது. இப்போ புரிஞ்சா? என்னை தூங்க விட்றா. சரிப்பா, இனிமேல் ஒன்றும் பண்ண மாட்டேன், இனிமதியாக தூங்கு.